Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது என்ன ரெசிபினா ஜவ்வரிசி கேரட் ஹல்வா. பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு. வாங்க இன்னைக்கு நம்ம இந்த ரெசிபியை பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீ சூடானதும் நான் வந்து 2 பெரிய கேரட் துருவி வச்சிருக்கேன், இதையே ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரட் வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதில் வணக்கிக்கலாம். அது வரைக்கும் இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க இப்போ இதில் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதையே ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ நம்ம அதே பேன்ல மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ நம்ம பேன்ல 1/4 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/4 லிட்டர் டம்ளர் தான். இப்போ இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா சுகர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம், இல்லை கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் மெல்ட் ஆகட்டும். பாருங்க சுகர் இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம நான் வந்து 1 கப் ஜவ்வரிசி, இது வந்து 200 கிராம், 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்திருக்கேன். இதையே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுட் கலர் ரெட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லோ கலர், உங்கள் விருப்பம் போல் கலர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இதில் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்வீட் அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாவ் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு நம்மளோட ஸ்வீட். இப்போ நம்ம இதே பேனில் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ சூடானதும் நான் கொஞ்சம் பாதாம் முந்திரி சாப் பண்ணி வச்சிருக்கேன், இதையே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.
நம்மளோட ஸ்வீட் மேல இதையே ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி, இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஜவ்வரிசி கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம முதல்லயே ஒரு ரெசிபி போட்டிருக்கோம் ஜவ்வரிசி ஹல்வா, அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு வேற விதமான ஒரு ரெசிபி, டிஃப்ரெண்டான ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.